இன்று பத்மநாப ஏகாதசி. பாசாங்குசா ஏகாதசி என்றழைக்கப்படும் பத்மநாப ஏகாதசி. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அன்பை விரும்பும் பக்தர்கள் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கின்றனர். கூடுதலாக விரதத்தை கடைபிடிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களையும் உலக இன்பங்களையும் வழங்குகிறது. பாபாங்குசா ஏகாதசி என்பது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான பத்மநாபரை வணங்குவதால் மக்கள் தங்கள் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஆசீர்வாதங்களை பெறவும் உதவும். பாபாங்குசா ஏகாதசி விரதம் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து ஒருவரை விடுவித்து முக்தி அடைய செய்கிறது என்று நம்பப்படுகிறது. பாபாங்குசா ஏகாதசி கதை. விந்தியாஞ்சல மலையில் ஒரு காலத்தில் குரோதனன் என்ற இரக்கமற்ற வேட்டைக்காரன் வாழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் பலவிதமான விளையாட்டு மற்றும் பறவைகளை பின்தொடர்ந்தார். இறுதியாக மரணம் வந்தபோது அவர் பயத்தில் மூழ்கி அங்கீரச முனிவரை அழைத்தார். வாழ்நாள் முழுவதும் பாவ செயல்களை செய்ததால் நான் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று குரோதனா முனிவரிடம் அறிவித்தார். ரட்சிப்பை பெறவும் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கவும் அனுமதிக்கும் ஒரு முறையை தயவு செய்து வழங்கவும். அதற்கு பிறகுதான் அங்கீரச முனிவர் பாபாங்குச ஏகாதசியின் முக்கியத்துவத்தை கூறி விரதம் இருக்க கூறினார். விரதத்தின் பலன் காரணமாக பாவ புண்ணியங்கள் அனைத்தும் நீங்கி வைகுண்டத்தை அடைந்தார். ஏகாதசி என்றால் பதினோராவது திதி என்று பொருள். ஏகம் என்றால் ஒன்று, தசம் என்றால் பத்து. இது இரண்டும் சேர்ந்த நாள் ஏகாதசி. மாதந்தோறும் வளர்ப்பிறையில் ஓர் ஏகாதசியும் தேய்ப்பிறையில் ஓர் ஏகாதசியும் வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயருண்டு. ஒவ்வொரு ஏகாதசியிலும் ஒவ்வொரு பலனை வழங்கினாலும் வைகுந்த பதவிக்கும் வழிவகுக்கும் என்பதையே சிறப்பு வாய்ந்ததாகும். அதன்படி இந்த வளர்பிறை ஏகாதசி பாபாங்குசா ஏகாதசி அல்லது பத்மநாப ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று பாபாங்குசா ஏகாதசி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலில் ஒரு வேளை மட்டுமே உணவருந்த வேண்டும். ஏகாதசி அன்று நீராடி விரதத்திற்கு தயாராக வேண்டும். அன்றைய தினம் துளசி இலைகளை பறிக்க கூடாது. அதனால் அதை முதல் நாளே பறித்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இன்றைய தினம் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது மிகவும் நல்லது. இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சஹஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை ஓதுவதுமாக இருக்க வேண்டும். பலன்கள். பாபாங்குச ஏகாதசி அன்று விரதம் இருப்பதன் மூலம் இந்திரன் மற்றும் வருணனின் விரதத்தை பெறலாம். நமக்கு எந்த விதத்திலும் தண்ணீர் பற்றாக்குறை வராது. நமது இல்லத்தில் இருக்கும் கிணறு, ஆழ் குழாய்களில் தண்ணீர் வற்றாமல் பெருக்கெடுக்கும். இந்த விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியமாகும், வீட்டில் செல்வம் பெருகும், சந்ததி வளரும் என்பது நம்பிக்கை. இந்த விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு கங்கை உள்ளிட்ட புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால், யாகங்கள் உயர்ந்த தான தர்மங்கள் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் அனைத்தும் கைவரப்பெறும். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் நரக வேதனையை அனுபவிக்க மாட்டார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றனர். ஏகாதசி நன்னாளில் விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறை தெரியாமலோ அல்லது மற்றவர்கள் வியந்து பார்க்க வேண்டும் என்றோ எப்படி செய்தாலும் இந்த விரதத்திற்கான பலன் கிடைக்கப்பெறும் என்பதே பாபாங்குசா ஏகாதசி விரதத்தின் மேன்மையாகும். ஒருவர் நீண்ட ஆயுள் பெறுவதற்கும், செல்வந்தராவதற்கும், உயர்குடியில் பிறப்பதற்கும், நோயற்று வாழ்வதற்கும் தான் செய்த புண்ணியங்களே காரணம். கருத்து என்னவெனில், கிருஷ்ணரின் பக்தி தொண்டை அடைவது இந்த ஏகாதசியின் நேரடி பலனாகும். நிலையற்ற ஜட சுகங்களை பெறுவது இந்த ஏகாதசியின் மறைமுக பலனாகும். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம். ஏகாதசி விரதமிருந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது மிகவும் விசேஷமாகும். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வதால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரக தோஷங்களும் சனி கிரக தோஷங்களும் நீங்கி பல உயர்வான நற்பலன்கள் ஏற்படும். தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதும் புரட்டாசி மாத பாபாங்குச ஏகாதசியின் பலனாகும். மேலும் திதி சூன்ய தோஷம் மற்றும் பித்ரு தோஷம் விலகும். பாபாங்குசா ஏகாதசி விரத கதை நிறைவடைந்தது.